Hi everyone. So in this video, we will talk about the chemical properties of COOH, that is carboxylic acids, or chemical properties. This is 4 parts. One is cleavage of OH bond, and the cleavage of COOH bond. And the two parts we will talk about. The other two parts we will talk about reactions involving COOH group. Another part we will talk about. So that is another video. Okay, wow. So now, first, what is meant by cleavage of OH bond? First, we will know. So if for example acid la pathinga appadina namakitta enna irukku C double bond O OH idhu da functional group of acid okay va indha side vera edho or R group irukku nu vechikalam okay va idhu da acid COOH na acid so ipa indha acid la pathinga appadina inge OH nu or group irukku correct ah correct ah inge or OH adha alcohol group namakitta irukku so indha OH la cleavage nadakkum adhaal indha O um H um pirinju product kedaikum nalla kavaninga COOH irukku அதுல O க்கும் H க்கும் இடையில ஒரு பாண்ட் இருக்கு தெரியுமா அந்த OH பாண்ட் பிரிஞ்சி இந்த மாதிரி கிடைக்கும் R CO O- H+ ன்னு இது பிரியும் சோ இந்த இது கூட சேர்ந்து இப்ப சோடியமோ பொட்டாசியமோ ஏதோ ஒன்னு சேர்ந்து இந்த சைடு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இது H+ தனியா போகும் சோ இந்த O சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படினா இந்த O உம் H உம் பிரிஞ்சி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது அதான் க்ளீவேஜ்னா பிரியிறது சோ O உம் H உம் பிரியறனால க்ளீவேஜ் ஆஃப் OH பாண்ட் எதுல கார்பாக்சிலிக் ஆசிட்ல இத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படினா ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் சோ மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆகி நமக்கு அங்க க்ளீவேஜ் ஆஃப் OH பாண்ட் நடக்கும் அது எப்படி பார்க்கலாம் So, book la kuduthirukka example ellathukkume acetic acid da adhe eduthukalam CH3COOH acetic acid plus 2 moles of sodium eduthukuren enna agum appadina enga cleavage nadakkum nammalukke theriyum cleavage of OH bond so OH la cleavage nadakkapodu so appo OH pirinju inda sodium iruka inda sodium oxygen kuda sendrum inda hydrogen veliya vandrum nalla parunga க்ளீவேஜ் நமக்கு தெரியும் எங்கே நடக்க போகுது ஓக்கும் ஹச்சுக்கும் நடுவில் நடக்க போகுது ஸோ அப்போ என்ன கிடைக்கும் மொதல் ப்ராடக்ட் எழுதிடலாம் பாருங்க சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓகேவா ஓ அதாவது இந்த ஓவும் ஹச்சும் பிரிஞ்சிடும் ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஓஓ வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் கிடச்சிரும் இந்த ஓ கூட யார் சேர்ந்துடுறா இந்த சோடியம் சேர்ந்துருது ஸோ அப்போ என்ஏ இங்கே 2 moles ஆஃப் சோடியம் சேருதா ஸோ இங்கே முன்னாடியும் 2 போட்டுக்கோங்க இங்கேயும் முன்னாடி 2 போட்டுக்கோங்க பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ப்ளஸ் இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சிச்சு தனியாக போயிடுச்சு தனியாக விட்டுட்டாங்க ஹைட்ரஜன் ஏன்னா ஓவையும் ஹச்சு நம்ம பிரிச்சிட்டோம் ஸோ அப்போ ஹைட்ரஜன் என்ன செய்து வேறு வழி இல்லாமல் தனியாக போயிடுது ஸோ அப்போ ஹச் டூவாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஹச் டூ கேஸ் தான் வெளியே போயிடும் சிம்பிள் ஓ ஹச் பிரியுது ஓ கூட சோடியம் சேர்ந்துடும் ஓ மைனஸ் இங்கே ஓ மைனஸ் இங்கே சோடியம் ப்ளஸ் ஸோ ஓ என்னையும் சேர்ந்துடும் ஹச் டூ மட்டும் என்ன செஞ்சிடும் தனியாக போயிடும் இதுதான் ரியாக்ஷன் இதே மாதிரி தான் ரியாக்ஷன் வித் அல்கலிஸ் அல்கலிஸ் அதே ஆசிட் எடுத்துக்கோங்க சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் அல்கலிஸ்க்கு எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் NaOH ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்க போகுது என்ன நடக்க போகுது எங்கே பிரியும் OH தான் பிரிய போகுது ஸோ அப்போ இந்த OH நம்ம பிரிச்சிடலாம் பிரிச்சிட்டோம் OH அப்போ இந்த அச்சு வெளியே போயிடுச்சு இப்போ யார் இருக்கா நம்மக்கிட்ட சிஹெச் த்ரீ சிஓஓ இருக்குது ஸோ அதை எழுதிக்கிறேன் சிஹெச் த்ரீ சிஓஓ இது வந்து மைனஸ் சிஓஓ வந்து மைனஸ் சோடியம் இங்கே வந்து ப்ளஸ்ஸு ஸோ இந்த ஓ கூட யார் சேருவா எப்போதுமே சோடியம் தான் சேரும் ஸோ அப்போ அதே ப்ராடக்ட் தான் இங்கே என்ன ப்ராடக்ட் கிடச்சிச்சோ அதே ப்ராடக்ட் தான் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மீதி யார் இங்கே இருக்கா சோடியம் இது கூட சேர்ந்துருச்சு மீதி OH இருக்குது இங்கே ஹைட்ரஜன் இருக்குது கரெக்டாக இந்த சோடியம் இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்துருச்சு ஸோ சோடியம் போயிடுச்சு மீதி OH மட்டும் இருக்குது இங்கே ஹைட்ரஜன் மட்டும் இருக்குது ஸோ ஹச்சும் OH-உம் சேர்ந்து நம்மளுக்கு வாட்டராக கிடச்சிரும் ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன் வித் அல்கலிஸ் சேம் ப்ராடக்ட் தான் இங்கேயும் சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும் இங்கேயும் சேம் ப்ராடக்ட் தான் இங்கேயும் சேம் ப்ராடக்ட் தான் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் கார்பனேட்ஸ் கார்பனேட்ஸ்னானது சிஓ த்ரீ டூ மைனஸ் குரூப்பு அதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் கார்பனேட் சரியா சோடியம் பை கார்பனேட்ஸ் கார்பனேட்ஸ் அண்ட் பை கார்பனேட்ஸ் கூட எப்படி ரியாக்ட் ஆகும் நம்மளுக்கு கார்பனேட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு ரியாக்ஷன் எழுதலாம் சேம் ஆசிட் எடுத்துக்கோங்க சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் சோடியம் கார்பனேட் என்ஏ டூ சிஓ த்ரீ சோடியம் கார்பனேட் பை கார்பனேட்னா என்ஏஹெச் சிஓ த்ரீ கார்பனேட்னா வெறும் சிஓ த்ரீ வரும் பை கார்பனேட்னா ஒரு ஹைட்ரஜன் வரும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ எங்கே க்ளீவேஜ் நடக்க போகுது ஓக்கும் ஹச்சுக்கும் இடையில க்ளீவேஜ் இந்த ஓவையும் ஹச்சும் பிரிக்க போகிறோம் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் த்ரீ சிஓஓ மைனஸ் இங்கே சோடியம் ப்ளஸ் அது ரெண்டும் சேர்ந்துடும் ஸோ சிஹெச் த்ரீ சிஓஓ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே 2 போட்டுக்கிறேன் ஏன்னா இங்கே 2 சோடியம் இருக்குது ஸோ இங்கே முன்னாடி 2 போட்டால் தான் இது ரெண்டும் சேரும் ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஓஓ இந்த சோடியம் கூட சேர்ந்துடும் ஸோ சிஹெச் த்ரீ சிஓஓ சிஹெச் த்ரீ சிஓஓ வரைக்கும் எழுதிட்டேன் இந்த சோடியம் இது கூட சேர்த்து எழுதிக்கிறேன்
plus நமக்கு பை ப்ராடக்ட்டா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் கிடைக்கும் அதான் இந்த CO3 ல இருந்து CO2 வரும் அப்ப மீதி ஒரு ஆக்சிஜன் இருக்கும் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் சேர்ந்து வாட்டரா மாறிடும் ஓகேவா சோ திஸ் இஸ் அபௌட் கிளீவேஜ் ஆஃப் OH பாண்ட் இது ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி இருக்கும் ஏனா நம்ம ரொம்ப சிம்பிள் ஹைட்ரஜனுக்கு பதிலா எல்லாத்துலயுமே சோடியம் மட்டும் தான் எழுத போறோம் அவ்வளவுதான் ப்ராடக்ட் இது நம்ம ரொம்ப படிக்கணும் அவசியமே கிடையாது சோ நெக்ஸ்ட் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட் பத்தி பார்க்கலாம் So next, cleavage of COH bond. COH bond எப்படி பிரியும்? அதே acid example எடுத்துக்கலாம். C double bond O, OH. Okay, வா? இங்க ஒரு alkyl group இருக்கு. OH bond பிரியதுதான் என்னது? இந்த OH பிரியதுதான் OH cleavage. இப்போ நம்மளுக்கு COH cleavage அப்படின்னா இந்த C க்கும் OH க்கும் நடுவில் ஒரு bond இருக்கா இந்த bond cleavage ஆக போகுது. கார்பன் இங்க இருக்கு OH இங்க இருக்கு ஸோ COH இந்த C க்கும் OH க்கும் நடுவில் இந்த bond இருக்கா இந்த bond cleave ஆகி ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச்னு ரெண்டா பிரியறது தான் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட் புரியுதா நல்லா டிஃப்ரென்ஸ் பாருங்க OH பாண்ட்னா ஓவும் ஹச்சும் பிரியும் சி டபுள் பாண்ட் ஓ ஓவும் ஹச்சும் இந்த இடத்துல கிளீவேஜ் நடந்தால் OH கிளீவேஜ் அதே இது சிக்கும் ஓஹெச்சுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் கிளீவேஜ் ஆச்சுன்னா தட் இஸ் நோன் அஸ் COH கிளீவேஜ் இதெல்லாம் எங்கே நடக்குது ஆசிட்ல நடக்குது ஓகேவா இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் ரெண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியான ரியாக்ஷன்ஸ் தான் இதுவும் நீங்கள் ரொம்ப படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சால் போதும் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் ஆசிட்க்கு CH3 சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் ப்ளஸ் எது கூட நான் ரியாக்ட் பண்ண போகிறோம் PCl5 இல்லை PCl3 அண்ட் SOCl2 தைனல் குளோரைட் பாஸ்பரஸ் பென்டா குளோரைட் கூட ரியாக்ட் பண்ண போகிறோம் ஸோ PCl5 இதை நீங்களாம் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் என்ன அப்படின்னா PCl5 PCl3 நல்லா நோட் பண்ணிக்கோங்க PCl5 PCl3 இல்லை SOCl2 வந்துச்சு அப்படின்னா இந்த OH குரூப்புக்கு பதிலாக குளோரின் குரூப் வரும் அவ்வளோதான் ரியாக்ஷன் முடிச்சு எந்த இடத்துல நீங்கள் எந்த ஆசிட் கொடுத்தாலும் உங்களுக்கு ரியாக்ஷன் க்ரியேட்டிவாக கேட்கலாம் இதிலேருந்து எந்த ஒரு ஆசிட் கொடுத்தாலும் PCl5 PCl3 SOCl2 கொடுத்தாங்க அப்படின்னா OH-க்கு பதிலாக CL தான் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஆயிரும் அதுதான் ரியாக்ஷன் ஏவா அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நல்லா பாருங்கள் CH3 சி டபுள் பாண்ட் ஓ அப்படியே இருக்கும் கிளீவேஜ் எங்கே நடக்கும் சிக்கும் ஓஹெச்சுக்கும் நடுவில் சிக்கும் ஓஹெச்சுக்கும் நடுவில் கிளீவேஜ் அப்போ இங்கே இருக்கு சி இங்கே இருக்கு ஓஹெச் இது ரெண்டுக்கும் நடுவில் கிளீவேஜ் நடக்கும் அப்போ CH3 சி டபுள் பாண்ட் ஓ எழுதிட்டேன் இந்த ஓஹெச்சுக்கு பதிலாக யார் வரப்போறா குளோரின் வரப்போகுது ஏன்னா இந்த ஓஹெச்சை பிரிச்சிட்டோம் கிளீவ் ஆயிடுச்சு ஸோ அப்போ அந்த ஓஹெச்சுக்கு பதிலாக சிஎல் வரும் ப்ளஸ் மீதி வந்து POCl3 வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா பை ப்ராடக்டாக கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர் ஓகேவா இதெல்லாம் பை ப்ராடக்ட் ஸோ இதை நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணனாலும் நம்மளுக்கு மெயினாக கிடச்சிருக்க போகிறோம் CH3 சி டபுள் பாண்ட் ஓ சிஎல் ஆசிட் குளோரைட் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா கிடச்சிருக்கு அசட்டைல் குளோரைட் ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி CH3 சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் ப்ளஸ் தைனைல் குளோரைட் SOCl2 ஆட் பண்ணுறேன் ஸோ இதுக்கும் ரொம்ப ஈஸி எங்கே கிளீவேஜ் நடக்கும் சிக்கும் ஓஹெச்சுக்கும் நடுவில் கிளீவேஜ் நடக்கும் அப்போ இந்த ஓஹெச்சுக்கு பதிலாக யார் வருவா குளோரின் வரும் அவ்வளோதான் PCl5 SOCl2 PCl3 எது கொடுத்தாலும் ஓஹெச்சுக்கு பதிலாக சிஎல் போட்டுடணும் இவ்வளோதான் ரியாக்ஷன் அப்போ என்ன ஆக போகுது CH3 சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல கிளீவேஜ் ஆயிடுச்சு ஸோ இந்த சி கூட யார் சேருவா குளோரின் சேர்ந்துக்குவாங்க அப்போ மீதி இருக்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் சல்ஃபர் டை ஆக்சைட் ப்ளஸ் வாட்டராக செஞ்சிருக்கோம் அப்படின்னா போயிடும் சாரி HClலாம் வந்துடும் ரைட் SOCl சாரி SO2 அண்ட் HCl ஓகேவா 1 மினிட் செக் பண்ணிக்கிறேன் ஆ கரெக்ட் ஓகே ஸோ இங்கேயும் HCl தான் இங்கே H2O கிடையாது ஓகேவா ஓகே ஃபை அந்த சிஎல் இருக்குல்ல ஒரு சிஎல் இங்கே சேர்ந்துருச்சு 3 சிஎல் இங்கே வந்துருச்சு ஸோ மீதி 1 சிஎல் ஹைட்ரஜன் கூட சேர்ந்துடும் ஓகேவா அதே மாதிரி தான் இங்கேயும் 2 சிஎல் 1 சிஎல் இங்கே சேர்ந்துருச்சு 1 சிஎல் இங்கே வந்துருச்சு ஓகே ஸோ இது வந்து ரியாக்ஷன் வித் PCl5 அண்ட் SOCl2 ஸோ ரொம்ப ஈஸி ஓஹெச்சுக்கு பதிலாக சிஎல் வந்துடும் என்னென்ன ரியேஜன்ஸ் யூஸ் பண்ணும்போது PCl3 PCl5 SOCl2 நல்லா நோட் பண்ணிக்கோங்க மைண்டில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதிலிருந்து உங்களுக்கு புக் பேக்லேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசிடை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா CH3 CH2 CH2 COOH இதை வந்து ப்ளஸ் SOCl2 ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஏ அப்படின்னு கேட்டாங்க என்ன செய்யணும் இந்த ஓஹெச்சுக்கு பதிலாக என்ன செஞ்சிடணும் ஒரு சிஎல் போட்டு இந்த ரியாக்ஷன் இந்த ப்ராடக்ட்டை அப்படி எழுதிடணும் ஓஹெச்சுக்கு பதிலாக சிஎல் மட்டும் போடணும் அவ்வளோதான் ரியாக்ஷன் முடிஞ்சு ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் ஸோ இதை நம்ம பார்க்காம இந்த ஒரு அதாவது ஓஹெச்சுக்கு பதிலாக சிஎல் வரும் அப்படின்னு தெரியாமல் நம்ம போய் அங்கே உட்காந்துக்கிட்டு ரியாக்ஷன் தெரியலன்னு விட்டுறக்கூடாது மார்க்ஸை ஓகே அதனால சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் இல்லாட்டி ஹவு ஆசிட்ஸ் ரியாக்ஷன் வித் ஆல்கஹால் ஆல்கஹால் கூட ஆசிட் சேரும்போது அங்கே என்ன நடக்க போகுது அதுவும் COH பாண்டு தான் சிக்கும் ஓஹெச்சுக்கு நடுவில் கிளீவேஜ் ஆக போகுது சேம் எக்ஸாம்பிள் அசட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறேன் CH3 சி டபுள் பாண்ட் ஓ ஓஹெச் ப்ளஸ் ஆல்கஹாலுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிறேன் C2H5OH எத்தனை நாள் எடுத்துக்கிறேன் எத்தனை நாள் ஃபார்ம் ஆனது C2H5OH நான் இப்படி பின்னாடி இருந்து எழுதுறேன் OH C2H5 எழுதிக்கிறேன்
ஓகேவா எத்தனால தான் சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் எழுதியிருக்கேன். ஓகே இப்போ இங்கே என்ன ஆகுது, எங்கே கிளீவேஜ் நடக்கும், சிக்கும் ஓஹெச்சுக்கு நடுவில் கிளீவேஜ் ஆகும். ஸோ இந்த சிக்கும் இந்த ஓஹெச்சுக்கு நடுவில் கிளீவேஜ் ஆகும். அப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு நல்லா பாருங்கள், ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் ஓ அப்படி தான் இருக்கும், ஓஹெச் வெளியே போயிடும். அது மாதிரி இங்கே என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன், ஸோ இந்த ஓஹெச்சை கூட நான் எப்படி எழுதிக்கிறேன், ஹச் ஓன்னு எழுதிக்கிறேன், ஓஹெச்சை ஹச் ஓன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த ஹச் ஓஹெச்சும் இந்த ஹச்சும் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். ஹச்சு ஓஹெச் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டராக வெளியே போயிடும் ப்ளஸ் வாட்டர். அப்போ மீதி அதை நல்லா பாருங்கள், இங்கே இந்த எத்தனாலில் இருக்க ஹச்சும் இங்கே இருக்க ஓஹெச்சும் என்ன செய்யும், ஹச்சு ஓஹெச் சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். மீதி யார் இருக்கா, ஓ சி டூ ஹச் ஃபைவ் இருக்குது தெரியுமா, ஓ சி டூ ஹச் ஃபைவ், அதை என்ன செய்யணும், இது கூட எழுதிக்கணும், ஓ சி டூ ஹச் ஃபைவ். So this is nothing but an ester. COO. COO group வந்தால் அது என்னது, எஸ்டர்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷனில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா, வி வில் கெட்